தீபாவளியை ஒட்டி தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்தபோது சென்னையில் பெய்ய தொடங்கிய மழைகள் பருவமழையாகவே கணக்கிடப்பட்டது. ஆனால் அது ஒரு பாவ மழையாக, தீராத பழிக்கு ஆளாகும் மாமழையாக, ஒரு அழிவின் சின்னமாக மாறும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாள் இரு நாள் என தொடர்ந்த மழை வாரக்கணக்கில் விடாமல் பெய்தது. இன்னும் சொல்ல போனால் 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே வாரத்தில் கொட்டி தீர்த்தது. சென்னை மிதந்தது. சென்னையின் பல பிரதான பகுதிகளும் தண்ணீர் காடாய் மாறியது. தனித்தனி தீவுகளாய் சென்னை தத்தளிக்க தொடங்கியது. மக்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள இருந்த அனைத்து சாதனங்களும் செயலிழந்தது. பல இடங்களில் உணவு, உடை, இருப்பிடம் என அடிப்படை தேவைகளை இழந்து மக்கள் தவிக்க தொடங்கினர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் ஒட்டுமொத்த சென்னையையும் மூழ்கடித்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் இளைஞர்கள் களமிறங்கினர். ஆம், என்றும் பொறுப்பற்றவர்களாகவே முத்திரை குத்தப்பட்ட சமூக வலைதள இளைஞர்கள் களத்தில் குதித்தனர். தன்னார்வ நிறுவனங்கள் அரசு வரும் வரை காத்திருக்கவில்லை. தனி நபர்கள் முதல் தன்னார்வ நிறுவனங்கள் வரை தமிழகத்தின் அனைத்து மூலைகளில் இருந்தும் சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். மற்ற மாநிலங்களில் இருந்தும் உதவிக்கரங்கள் நீள தேசிய பேரிடர் மேலாண் மையத்தில் இருந்து வீரர்கள் வந்திறங்க ஒட்டுமொத்த சென்னையையும் மீட்டெடுக்கும் பணி தொடங்கியது. இவர்களோடு ரேடியோ சிட்டியும் களத்தில் இறங்கியது. ரேடியோ சிட்டி சென்னை, ரேடியோ சிட்டி கோவை, ரேடியோ சிட்டி ஹைதராபாத், ரேடியோ சிட்டி பெங்களூர் என அனைத்து ஊர்களில் இருந்தும் சென்னையை நோக்கி நிவாரணப் பொருட்கள் வந்து சேர, கோடம்பாக்கத்தில் திறக்கப்பட்ட புயல் மழை நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு மையத்தில் மலையென பொருட்கள் குவிய தொடங்கியது. ரேடியோ சிட்டியின் இந்த முயற்சிக்கு கை கொடுத்து உதவ தினசரி 50 முதல் 100 வாலண்டியர்கள் களத்தில் இறங்கி பொருட்களை சேகரித்து பிரித்து சரியான நபர்களை சென்று சேரும் வரை களத்தில் நின்று பணியாற்றினர். தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு ரேடியோ சிட்டி குழுவினர் இந்த பணியை மேற்கொண்டனர். ஒட்டுமொத்த சென்னையும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டதென மற்ற ஊடகங்கள் அடுத்த வேலையை கவனிக்க தொடங்கிய போதும் ரேடியோ சிட்டியின் இந்த வாலண்டியர் படை தொடர்ந்து களத்தில் இயங்கியது. எங்கெங்கோ மூலையிலிருந்து சென்னையில் தவிக்கும் தன்னுடைய சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் பொருட்களை கொடுத்து உதவிய அந்த நல்ல உள்ளங்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சியால் சென்னையில் 30,000 மேற்பட்ட மக்களுக்கு ரேடியோ சிட்டி குழுவினர் நிவாரணப் பொருட்களை வழங்க முடிந்தது. சென்னை என்பது இயந்திரங்களின் நகரம், இங்கு மனிதர்கள் மனிதர்களாக இல்லை என்ற பேச்சுக்களை புறந்தள்ளி சென்னை என்பது இதயபூர்வமான நகரம் என்று நிரூபித்த அனைத்து மனிதநேய பண்பாளர்கள், களமிறங்கி பணியாற்றிய வாலண்டியர்ஸ், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்கும் ரேடியோ சிட்டி இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறது. காய்ந்து போயிருந்த பல மனங்களில் இந்த மழை மனிதத்தை விதைத்து நீரூற்றி போயிருக்கிறது. அந்த மனிதத்தை விருட்சமாக்குவது நம்முடைய கடமை. ரேடியோ சிட்டியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது விளம்பரம் அல்ல, எங்கள் உணர்வுகளின் சிறு பதிவு.